Hi guys, welcome back to our channel Swiklam Rishiklam. இனிக்கு நம்ப பரோட்டா சப்பாத்திக்கலா பக்காவான சைடிஷா இருக்கக்கூடிய ரோட்டு கடை சால்னா எப்படி பண்றதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல அரை முடி தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, பத்து முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இத மாதிரி நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. ரொம்ப குவிக்கா செய்ய முடியும்ன்றதுனால இன்னைக்கு நாங்க குக்கர் எடுத்துக்கோம். குக்கரை ஹீட் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிட்டோனே ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, மூணு கிராம்பு, மூணு ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது நல்லா பொரிஞ்சிட்ட உடனே ரெண்டு நீல வாக்குல நறுக்கின வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்னாக்கி டேஸ்ட் கொடுக்கறதுனா நம்ம புதினா தான். அதை கண்டிப்பாக ஒரு கம்பல்சரியாக ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் விழுது போடும் போது அது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். தண்ணி ஆட் பண்ணிட்டோடனே இது கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது இன்னும் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் விழுது அரைச்ச மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு இது ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஆவி பறக்க பறக்க நம்மளோட ரோட் சைடு எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா சப்பாத்திக்கு மட்டும்தான் சைடிஷ்னு சொன்னதுனால அதுக்கு மட்டும்தான் சைடிஷ்னு ஆகிடாது. இதை தோசை இட்லி கூட கூட சைடிஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.